Our channel. இன்னைக்கு நியூ இயர் சோ உங்க எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் சோ 2020 நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் ஆமா சோ 2020 நமக்கு நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்ததா ஆமா சோ எப்பமே எல்லா வருஷமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் ஆனா 2020 ல மேஜரா என்ன இருந்தது கோவிட் வந்தது இந்தியாக்கு போகலாம் இருந்தோம் ஆமா சோ கோவிட்னால நிறைய பேருக்கு நிறைய டவுன்ஸ் இருந்தது சோ அதெல்லாம்மே இந்த 2021 ல கண்டிப்பா சரியாயணும் அப்படிங்கிறது தான் எங்களோட பெரிய பெரிய விஷ் ஓகே அதுக்கு அப்புறமா நம்ம வந்து எப்பவுமே ஒரு வருஷம் முடியும் போது எல்லாருக்கும் தேங்க் யூ சொல்வோமா இந்த வருஷம் யாருக்கு மெயினா தேங்க் யூ சொல்லணும் ஃப்ரண்ட் லைன் வர்க்கர்ஸ்க்கு ஆமா கேரளால இருக்கிறவங்களுக்கு மட்டும் நாங்க சொல்ல உலகம் பூரா இருக்கிறவங்களுக்கு சொல்றோம் ஆமா சோ இந்த நியூ இயர் அன்னைக்கு கூட ஃப்ரண்ட் லைன் வர்க்கர்ஸ் எல்லாம் வர்க் பண்ணிட்டு இருப்பாங்க ஃப்ரண்ட் லைன் வர்க்கர்ஸ்னா யாரு நர்ஸ் டாக்டர்ஸ் அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்ட் பண்றவங்க போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்கம்மா ஆமா லிஸ்ட் போட்டா ஆக பாவம் இல்ல ஆமா நிறைய பேர் இருக்காங்க சோ இந்த டைம்ல வர்க் பண்ற எல்லா ஃப்ரண்ட் லைன் வர்க்கர்ஸ்க்கும் ரொம்ப 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 தேங்க் யூ ஓகே ஓகே நீ நன்றி சொல்லுங்க நான் சொல்லுங்க நான் இந்த நீ தேங்க் யூ சொல்லுங்க ஓகே சோ தேங்க் யூ ஓகே சோ 2021 எப்படி இருக்கணும் நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷ் இருக்கும்ல ஆமா 2021ல நம்மளோட பெரிய விஷ் என்ன COVID-19 முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம எல்லாருமே இந்தியா போறோம் ஆமா சோ இந்த வருஷம் கண்டிப்பா இந்தியா போய் ஃபேமிலிய பார்த்தே ஆகணும் ஏன்னா நாங்க 2018ல போனோம் அதுக்கு அப்புறமா நாங்க வந்து ஃபேமிலிய பார்க்கவே இல்ல ஆமா 2019ல வந்து ஃபுல்லாவே பார்க்கல சோ ஐ மீன் 2019ல அம்மா அப்பா இருந்தாங்க அதுக்கு அப்புறமா 2020ல யாரையுமே பார்க்கல சோ கொஞ்சம் ஹோம் சிக்னஸோட தான் இருக்கும் ஆனா கண்டிப்பா 2021ல இந்தியா போறோம் ஓகே அப்புறம் 2020ல நம்ம என்ன லேர்ன் பண்ணோம் ஒரு வருஷம் ஒன்னாவது ஒண்ணு லேர்ன் பண்ணுவோம்ல ஆமா நான் என்ன கத்துக்கிட்டேன்னா நீங்க வந்து சின்ன வயசுல கை கழுவுன்னு சொல்லிட்டே இருப்பீங்கல்ல சின்ன வயசுல இருக்கிறது எப்படி அப்படிங்கறத இந்த கோவிட்ல கண்டிப்பா கத்துக்கிட்டோம் நான் என்ன கத்துக்கிட்டேன் தெரியுமா நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க பேஷன்ஸ் பொறுமை அது வந்து எனக்கு ஆஃப்டர் மேரேஜ் கொஞ்சம் போச்சு ஆஃப்டர் தக்ஷிதா ரொம்ப போயிடுச்சு ஆனா ஆஃப்டர் கோவிட் எனக்கு மறுபடியும் பொறுமையெல்லாம் வந்துருச்சு வேற வழியே கிடையாது இவங்க ரெண்டு பேரும் நோ நாட் அட் ஆல் சோ இவங்க ரெண்டு பேரும் வீட்டுல இருக்கிறதுனால ஒரு ஒரு விஷயத்தையும் நான் சொல்லி 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 எனக்கு வந்து பயங்கரமா ப்ரெஷர் ஏறி அப்புறம் அது ஒரு செட்டில் ஆகி நான் வந்து நிறைய பேஷண்டா இருக்கணும் ரொம்ப பொறுமையா இருக்கணும் அப்படிங்கறத கத்துக்கிட்டேன் ஆனா இப்ப நீங்க ரொம்ப பொறுமையா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன தெரியுமா எல்லா வருஷம் நியூ இயர் அப்பவும் ஓகே நான் இந்த கெட்ட பழக்கத்தை விட்டுறேன் இந்த நல்ல விஷயத்த நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க நானும் ரொம்ப சின்ன பிள்ளைல எல்லாரும் சொல்றாங்களே எல்லாரும் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ரெசல்யூஷன் மட்டும் நான் வருஷம் வருஷம் எடுப்பேன் ஒரு வருஷம் கூட ஃபாலோவே பண்ணது கிடையாது காலையில நேரமா எந்திரிக்கிறேன் அது என் வாழ்க்கையில நடந்ததே கிடையாது நான் கூட நினைச்சிருவேன் ஆமா என்னோட சில அக்கேஷன்ஸ் எல்லாம் கூட என்ன சொல்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அக்கேஷன் கல்யாணம் அந்த மாதிரி விஷயத்துக்கு கூட எனக்கு வந்து டைம் ரெடி பண்ணும் போது சொல்லிடுவாங்க இல்ல இல்ல இவ எந்திரிக்க மாட்டோம் லேட் ஆகுதுங்க சொல்லி சொல்லுவாங்க ஆனா எனக்கு ஆப்போசிட் நடந்திருக்கா ஆமா பாட்டி எல்லாம் வந்து சொல்லுவாங்க பிரியா எந்திரிக்க மாட்டா லேட்டா வைங்க ஃபங்க்ஷனா அப்படின்னு இந்தியாவுக்கு போல நான் பாட்டி கிட்ட உட்கார்ந்து நைட் பூரா கதை கேக்குறேன் நிறைய தெரியல அதுக்கப்புறம் பாட்டின உடனே ஞாபகம் வருது நம்ம எல்லாருமே ரொம்ப ப்ரெஷியஸா நினைக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தாத்தா பாட்டி கூட ஸ்பெண்ட் பண்ற டைம் ஏன்னா இந்த வேர்ல்டு வந்து ரொம்ப அன்சர்டனா இருக்கு சோ வந்து நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிற பாட்டி தாத்தாவை ரொம்ப ப்ரெஷியஸா வச்சுக்கோங்க அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஆனஸ்ட்லி இப்ப தக்ஷிதா சொல்லுவா பாத்தீங்களா ஓ இப்படி நடந்திருக்கா அப்படி நடந்திருக்கா அந்த கதையா இந்த கதையான்னு கேக்குறாங்கல்ல இவங்க தாத்தா பாட்டி கூட இருந்தப்போ பயங்கர தாத்தா பாட்டி செல்லும் நிறைய கதை கேட்பாங்க இதெல்லாம் அவங்க ரொம்ப மிஸ் பண்றாங்க சோ கூட வச்சிருக்கிறீங்க உங்க தாத்தா பாட்டி கூட இருக்கிறவங்க எல்லாம் நீங்க நிஜமாவே பிளெஸ்ட் சோ தாத்தா பாட்டி கிட்ட நிறைய கதை கேளுங்க சோ இந்த 2021 கண்டிப்பா எஸ்பெஷலி அபௌட் யுவர் பேரண்ட்ஸ் ஓகே சோ இந்த 2021 உங்க எல்லாருக்குமே நீங்க ஆசைப்பட்ட எல்லாமே கிடைச்சு ரொம்ப ஹாப்பியா ரொம்ப ப்ராஸ்பரஸா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட விஷ் சோ உங்க எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர்
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை தட்டிடுங்க. பை.